சோசியல் மீனா நேர்களுக்கு வந்து வணக்கம் உங்கள் ஆதரவுக்கு வந்து நன்றி இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கு அழுது சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட் தான் இந்த சேனலை வந்து மென்மேலும் வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் ஸோ இப்போ ஒரு ஒரு குடிமைப்படி பஞ்சாயத்து ஒன்று போயிட்டுருக்கு மூலிகை பெட்ரோல் உண்மையா பொய்யா அப்படின்ட்டு எல்எம்இஎஸ் லெட்ஸ் மேக் இன்ஜினியரிங் சிம்பிள் அப்படிங்கிற ஒரு சேனல் ஒரு ஆராய்ச்சி பண்ணி அதில் வந்து அந்த ப்ரொடக்ஷன் ராமர் பிள்ளை நம்ம தொண்ணூத்தாறு ஒரு இருபது வருஷமாக கேட்டிருக்கிற ஒரு பேர் கண்டுபிடிக்கிறேன் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்க அப்படி இது வரைக்கும் வந்து கமர்ஷியலாக அது வந்து வந்தபாடும் இல்லை அந்த பஞ்சாயத்தும் ஓஞ்சபாடும் இல்லை ஸோ அதோட உண்மைத்தன்மை பொய்த்தன்மை அதுக்குள்ளலாம் நான் போக விரும்பல அதெல்லாம் ரொம்ப பேச விரும்பல பட் ஆனால் ப்ராக்டிக்கலாக சிலது பார்த்தோம்னா காமெடியாக நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது இந்த மூலிகை பெட்ரோல் அப்படிங்கிறது இன்றைக்கி நாம் இன்றைக்கி யூஸ் பண்ணுற க்ரூட் ஆயில் இங்கேருந்து பெட்ரோலோ டீசலோ இருக்குல்ல அது வர்ற அந்த மூலப்பொருளான அந்த குரூட் ஆயில் அதுவே ஒரு மூலிகை தான் பல பில்லியன் ஆண்டுகளாக வந்து பூமி கடியில் இருக்கிற அந்த மரங்கள் நிறைய விஷயங்கள்லாம் மக்கி தான் வந்து ஆயிலாக மாறி தான் வந்து இன்றைக்கி வந்து நிலத்துக்கடியில் இருக்குது அதுவே வந்து எப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு நேச்சுரல் ரிசோர்ஸு அந்த நேச்சுரல் ரிசோர்ஸை எடுத்து தான் வந்து நாம் இன்னைக்கு வந்து பெட்ரோலும் டீசலாக வந்து இது பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ மூலிகை பெட்ரோல் அப்படிங்கிறது வந்து ஏதோ பூமிக்கு வெளியிலிருந்து வந்ததெல்லாம் ஒன்றும் கிடையாது அது சும்மா ஒரு அட்ராக்டிவ் வேர்ட் அப்படின்னா வச்சுக்கலாம் இப்போ அந்த மூலிகை பெட்ரோல் மூலிகை பெட்ரோல்னு பேசிகிட்டே இருக்குது அப்படி ராமல் பிள்ளை நான் வந்து அஞ்சு ரூபாய்க்கு தர பெட்ரோல்லாம் அப்படின்ட்டு இது எந்த மூலிகையாக இருந்தாலும் சரிங்க நீங்கள் போய் சஞ்சீவி மலைன்னு சொல்லுவாங்கள்ல அதாவது ஏதோ காட்டுவாங்க அந்த சாப்பிட்டா வந்து செத்தவங்க கூட எந்திரிச்சி அப்படி ஒரு மூலிகையாகவே இருந்து போய் காட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்தாலும் அந்த பெட்ரோலை வந்து கமர்ஷியலாக ஆக்கிறதுக்கு வந்து தண்ணி தேவை இன்றைக்கி தண்ணி இல்லைன்னா அந்த மூலிகை கூட மிக்ஸ் பண்ணலைன்னா நீங்கள் நினைக்கிற வந்து பெட்ரோல் வந்து நம்ம உருவாக முடியாது இன்றைக்கி வந்து அந்த பிரச்சனையை தான் இந்தியா ஃபேஸ் பண்ணிகிட்ருக்குது இருக்குது இதை ஏன் யாருமே அட்ரஸ் பண்ணல அப்படி நினைக்க தெரில அதாவது எத்தனால் பெட்ரோல் பயோ ஃபியூயல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இன்றைக்கி நிதின் கட்கரி அவர்கள் வந்து ரொம்ப இது வந்து இருந்தால் வந்து நமக்கு பார்த்திங்கன்னா வெளியில் போகிற அந்த புகையும் வந்து ப கம்மியாகுது அதே மாதிரி எக்கானமிக் ஃபியூயல் எக்கானமி ஜாஸ்தியாகுது ஆகுது நிறைய வந்து நல்லது தான் ஆனால் இன்றைக்கி நம்ம இந்தியாவில் நாம் வந்து பெட்ரோல் கூட மிக்ஸ் பண்ணுற எத்தனால் அப்படிங்கிறது வந்து டூ டு த்ரீ பர்சன்ட் வந்து தாண்ட மாட்டேது இது ஏண்டா நீங்கள் இதே பிரேஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டி எல்லாம் கூட இருக்குது ஸோ ஃபிஃப்டி பர்சன்ட் எத்தனால் ஃபிஃப்டி பர்சன்ட் பெட்ரோல் மிக்ஸ் பண்ணுறாங்க அதில் வந்து குறையுது இது என்ன பிரச்சனைனா இந்தியா வந்து ஒரு தண்ணீர் பற்றாக்குறை உள்ள நாடு நாளைக்கே ராமர் பிள்ளை வந்து மூலிகை பெட்ரோல் கண்டுபிடிச்சி அது ஒரு ரூபாய்க்கு கொடுத்தாலும் அதை மொத்தம் நூறு பேர் தான் யூஸ் பண்ண முடியும் அது பெரிய ஸ்கேல் போகும்போது அதற்கான வாட்டர் ரிசோர்ஸை வந்து அவர் வந்து உறுதிப்படுத்தினால் ஒழிய இந்த கவர்மெண்ட்டுக்கு இருந்து அப்ரூவல் வாங்கவே முடியாது இது வந்து எத்தனால் வந்து ப்ரூவ் ஆகியிருக்கு ஏன்னா இன்றைக்கி எத்தனால் நமக்கு வந்து கரெக்டாக அந்த எத்தனால் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு தண்ணி இருந்துருந்துச்சு அப்படின்னா கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த ரெண்டு டு மூணு பர்சன்ட் அப்படிங்கிற அந்த ப்ரொபோஷனை வந்து ஐம்பது பெர்சன்ட்டாக மாற்றிருக்கும் என்ன பிரச்சனைனா இன்றைக்கி அமெரிக்காலையும் பிரேசிலையும் தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி அப்படின்னு பெருசாக வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க அமெரிக்காவில் சேருகிற அந்த கிரவுண்ட் வாட்டர் அளவு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மூவாயிரம் பில்லியன் கியூபிக் லிட்டர்ஸ் அந்த அளவுக்கு வந்து உள்ள தண்ணி சேருதான் அதுலேருந்து தான் வந்து எப்படின்னா அந்த மிக்ஸ் பண்ணுறதுக்கு அந்த எத்தனால் வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு அந்த தண்ணி எடுத்து ஏன்னா அந்த எத்தனால் உருவாகிறதுக்கு ப்ராசஸ் ஆகிறதுக்கு நிறைய தண்ணீர் வந்து தேவைப்படுது ஸோ ரொம்ப இயற்கை வளம் தண்ணீர் வளம் இருக்கிற நாடு அப்படிங்கிறங்காட்டிக்கு வந்து அது பாசிபிள் ஆகுது இன்னொரு பக்கம் பிரேசில் எடுத்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஆறாயிரம் பில்லியன் கியூபிக் லிட்டர்ஸ் ஒரு வருஷத்துக்கு வந்து அவங்களுக்கு வந்து மலையில கிரவுண்ட் வாட்டர் வந்து கிடைக்குது அதைங்காட்டிக்கு தண்ணீர் வந்து அபரிதமாக நல்ல தண்ணி இருக்கிறது அப்படிங்கிறகாட்டிக்கு அவங்க ப்ராசஸ் பண்ணுறது அந்த எத்தனால் அப்படிங்கிறது வந்து ப்ராசஸ் பண்ணி அதை ஒரு பயோஃபியூவல் கூட சேர்த்துறது அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி பாசிபிளாக இருக்குது அதுவே அப்படியே இந்தியாவை நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டுலேயும் ஒன்று புரிஞ்சுக்கணும் இதோட பாப்புலேஷன் அப்படிங்கிறது நம்மோட ரொம்ப கம்மி அமெரிக்காவில் எடுத்து பாருங்க ரொம்ப 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 கம்மி நம்மளை கம்பேர் பண்ணுறப்போ ஆனால் வாட்டர் ரிசோர்ஸ் அவ்வளோ ஜாஸ்தி நாம் கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது கோடி பேர் இருந்துட்டு நமக்கு பெய்கிற மலையளவு அளவு கிரவுண்ட் வாட்டர் அப்படிங்கிறது வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து வெறும் ஆயிரத்தி நானூறு பில்லியன் கியூபிக் லிட்டர்ஸ் தான் வந்து நமக்கு உள்ளே வந்து கிரவுண்ட் வாட்டராகவே உள்ளே போகுது அப்போது அதை நூற்றம்பது கோடி பேருக்கு பிரித்து கொடுக்கறதுக்கு அவங்களோட குடிநீர் தேவையை பூர்த்தி பண்ணுறது தான் வந்து கவர்மெண்ட்டோடைய ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி அப்புறம் ரெண்டாவது ப்ரியாரிட்டி வந்து ஃபியூவல் கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறது ஸோ அப்படி வரும்போது முதல்ல கலக்கறக்கே தண்ணி இல்லை அப்படிங்கிறப்போ ராமர் பிள்ளை வந்து அதான் செவ்வாய் கிரகத்துக்கே போய் மூலிகை கொண்டு வந்தாலும் அதை கலக்கிறதுக்கு அதையே மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு இங்கே தண்ணீர் இல்லை அப்படிங்கிறதான் வந்து உண்மை இதங்காட்டிக்கு தான் நம்ம வந்து குரூட் ஆயில் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு விதமாக நம்மளுக்கு என்ன சப்போர்ட் பண்ணுதுன்னா நம்மளுடைய வாட்டர் ரிசோர்ஸஸை கவர்மெண்ட்டுக்கு தெரியாமலாம் இல்லை இப்படி எத்தனை நாள் வந்து மிக்ஸ் பண்ணால் இதெல்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு முடிஞ்சளவுக்கு நம்ம இம்போர்ட் பண்ணுறதுனா இது பெரும் பேப்பர் பணத்தை கொடுத்து ஆயில் வாங்குகிறோம் ரெண்டாவது இன்றைக்கி கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அப்படிங்கிறப்போ கிட்டத்தட்ட இந்தியாவில் இருக்கிற ஒரு பத்து பர்சன்ட் போக்குவரத்து அது மெயின் சிட்டிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்காக வந்து மாறப்போகுது அதற்கான முயற்சிகளை வந்து கவர்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்குது ஏன்னா அது இன்னும் வயபலாக வந்து அவங்க பார்க்குறாங்க ஒரு ரிசோர்ஸாக வந்து பார்க்குறாங்க அண்டு இன்னொன்று சூரிய ஒளிச்சம் வந்து நல்லா கிடைக்கிற நாடுகளில் வந்து நம்மளது வந்து முன்னூற்றஞ்சு நாள் அட்லீஸ்ட் முந்நூறு நாள் நமக்கு வந்து ப்ராப்பரான சூரிய ஒளிச்சம் இருக்குது அதங்காட்டிக்கு சோலாரையும் எலக்ட்ரிக்கையும் நாடி டிரான்ஸ்போர்ட் சிஸ்டத்தைலாம் மாற்றணும் அப்படிங்கிற ஒரு இது கோலில் இருக்காங்க ரெண்டாயிரத்தி முப்பது அப்படிங்கிறப்போ வந்து எண்பது பெர்சன்ட் எலக்ட்ரிக் கார்கள் நம்மளுடைய நகரங்களில் ஓடினால் ஆச்சரியப்படாதீங்க இதுதான் கவர்மெண்ட்டுடைய பாலிசியாக இருக்குது ஸோ மூலிகை பெட்ரோல் அப்படிங்கிறது வந்து ஏதோ மேஜிக் மாதிரியும் அது வந்துட்டா நம்மளுடைய துயரெல்லாம் தொடஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறது அப்படிங்கிறதே வந்து ஒரு அபத்தம் உண்மையாக கவர்மெண்ட் வந்து ஒன்றும் கிடையாது டேக்ஸை கட் பண்ணிச்சினாலே இன்றைக்கி விற்கிற குரூட் ஆயில் விலைக்கு நம்மளால் வந்து முப்பது ரூபாய்க்கு பெட்ரோல் வாங்க முடியும் இதுதான் வந்து உண்மை அந்த மெஷினரி ப்ரொடக்ஷனு மாஸ் ப்ரொடக்ஷனு அதுக்கப்புறம் வந்து ஸ்கேலிங் பண்ணி கீழே வர்றப்போ தான் வந்து அப்படி ஏறுது அதங்காட்டிக்கு நாளைக்கே வந்து ராமர் பிள்ளை கண்டுபிடிச்சா நாளானிக்கே வந்து நமக்கு அஞ்சு ரூபாய்க்கெல்லாம் வந்து பெட்ரோல் கிடச்சிடாது அதை எடுத்து நம்ம வண்டியில் போட்டு ஓட்டிட முடியாது அப்படிங்கிறதான் வந்து உண்மைங்க இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்